தம்பி கோட்டை, தாமரை கோட்டை, பறவை கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை. எங்கள் ஊரை சுற்றி ஒரே கோட்டை தாங்க இருக்கும். அந்த கோட்டையில் 300 வருஷத்துக்கு பழமையான எங்களோட மனோரா கோட்டையை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு AbhiGlitters. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மனோரா கோட்டை 300 வருஷத்துக்கு பழமையானது. இரண்டாம் சரபோஜி மன்னர் கட்டினது. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், பட்டுக்கோட்டை வழியாக போனோம் அப்படின்னு சொன்னால் 21 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பேராவணி வழியாக போனோம் அப்படின்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது சாட்டர்டே சண்டே ஆனால் எங்கள் அம்மா லெமன் ரைஸ், புளியோதரை, தயிர் சாதம் இது மாதிரி எதாவது டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் காலைல 10 மணிக்கு போவோம். 10 மணிக்கு போயிட்டு 1 மணி வரைக்கும் அந்த கோட்டையிலே சுற்றிட்டுருப்போம். சுற்றினதுக்கப்புறம் மதியானம் பார்க்கு, போட்டிங் அப்படின்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வரத்துக்கு எங்களுக்கு ஒரு 5 மணி 6 மணி ஆகிடும். அங்கே பெரிய பெரிய ஆலமரம் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்பாட்டை பற்றி தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். பேராவூன்லேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் பீச் பக்கத்தில் அந்த ஈசிஆர் ரோட்டில் கம்பீரமாக அந்த மனோரா கோட்டை இருக்கும். இது 75 அடி உயரம், அருங்கோண அமைப்பில் 8 அடுக்குகளை கொண்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு அகலி இருக்கும். இதை சுற்றி கோட்டையாக சூழப்பட்டிருக்கும். நீங்கள் பேராவூன்லேருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். பட்டுக்கோட்டையிலேருந்துனா 21 கிலோமீட்டரில் இருக்கும். அந்த ஈசிஆர் ரோட்லேயே தான் இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து வந்தால் கூட அந்த ஈசிஆர் ரோட்லேருந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் மனோரா போயிட்டு அதுக்கப்புறம் தேவிப்பட்டினம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி எல்லாமே இந்த ரோட்லேயே போயிடலாம். இந்த மனோரா வந்து சரபேந்திரராஜன் பட்டணம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மனோரா வந்து ரொம்ப புகழாக இருக்கிறதுனால அந்த சரபேந்திரராஜ பட்டினம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. மனோரா மல்லிப்பட்டினம் தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த மனோரா வந்து எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் 1814 கடல் போரில் வந்து நெப்போலியனோட போரிட்டு பிரிட்டிஷ்காரங்க வெற்றி பெற்றதை பாராட்டுற வகையில் தஞ்சையை ஆண்ட தஞ்சாவூர் மராட்டிய மன்னர் 2ஆம் சரபோஜி தான் இந்த நினைவு சின்னத்தை உருவாக்கியிருக்காரு. மினார் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து மனோரா உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மனோரா அப்படின்னு சொன்னா ஜெயஸ்தம்பம், அதாவது வெற்றி தூண் அப்படிங்கிறது அர்த்தமா. இது வந்து 75 அடி உயரத்துல அருங்கோண அமைப்புல இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அகழி இருக்கு. இந்த அகழியை சுத்தி ஒரு கோட்டையும் இருக்கு. இந்த பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன சேர்த்துருக்காங்க பாருங்களேன். முட்டை, வெல்லம், சோத்துக்கத்தாழை, அப்புறம் சுண்ணாம்பு, இந்த கலவையில தான் பில்டிங் கட்டியிருக்காங்க. நாங்களாம் போனோம் அப்படின்னு சொன்னா அந்த எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே என்னென்னா அந்த செவத்தில் அப்படியே கையை வச்சுட்டே இருக்கிறது. அப்படியே பாலிஷாக இருக்கும், அப்படியே வலிக்கிட்டு அப்படியே ஸ்வைங்கின்னு போகும். நீங்கள் சம்மர் டைமில் கூட மத்தியானம் உச்சி வெயிலில் போனால் கூட உங்களுக்கு அந்த வெயிலே தெரியாதுங்க. அவ்வளோ சில்லுன்னு ஏசி காற்று மாதிரி இருக்கும். அந்த பீச் காற்றுக்கும் அந்த பில்டிங்கோட குளிர்ச்சிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்களேன். அப்புறம் இந்த கோட்டையில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் இந்த கோட்டைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கான். அந்த சுரங்கப்பாதைக்கு வந்து ஒரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன டோர் இருக்கும். அது க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனோராவிலேருந்து தஞ்சாவூர் அரண்மனை ஒன்று இருக்குல்ல, தஞ்சாவூர் அரண்மனைக்கும் இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் குருவிக்கரம்ப மருங்கப்பழம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு மருந்தீஸ்வர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயிலுங்க. இந்த கோயில் வந்து ராஜராஜன் சோழ காலத்திலேயே கட்டினது. அந்த குருவிக்கரம்ப மருங்கப்பழம் மருதீஸ்வர் கோயிலுக்கும் மனோராவுக்கும் தஞ்சாவூர் அரண்மனைக்கும் சுரங்கப்பாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தாத்தாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 மாடி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் 8 மாடி வரைக்கும் இருக்குது. அப்புறம் இந்தியாவும் இலங்கையும் வணிக கூட்டம் நடத்தினது வந்து இங்கே தானா, அதாவது பெரிய ஹார்பராக இருந்திருக்கு இங்கே. இந்த பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படியே தூண் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஹாஃப் சர்க்கிளில் இருக்கும். உள்ளே குட்டி குட்டி ரூமாக இருக்கும். அந்த குட்டி குட்டி ரூமில் ஒவ்வொரு சோல்ஜர் மட்டும் தங்கிக்கலாமா. அங்கேருந்து பார்த்தா சீ வந்து தூரத்தில் நல்லா கிளியராக தெரியுங்க. இங்கேருந்து அந்த காலத்தில் எல்லாரும் யார் யார் வராங்க, என்னென்ன கப்பல் வருது அப்படின்னு இங்கேருந்து தான் சோல்ஜர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கோட்டையை சுற்றி அகழி இருக்குன்னு சொன்னால அந்த அகழியில் அந்த காலத்தில் வந்து முதலையெல்லாம் வளர்த்துருக்காங்களாம். இப்போ தான் வந்து சிமெண்ட் வச்சு பாதை போட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா காலத்துலலாம் அந்த ஷட்டர் வச்சு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்களாம். அந்த பாகுபலி படத்தில் அப்படியே டேங்குன்னு வரும்ல, அதே மாதிரி தான் அந்த காலத்துலலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து 1777லேருந்து 1885 வரைக்கும் இது வந்து துறைமுக பட்டினமாக இருந்திருக்கு. இங்கே நிறைய மொழியில் கல்வெட்டும் இருக்குது. தமிழ், உருது, மராட்டியம், ஆங்கிலம், தெலுங்கு அப்படின்னு நிறைய மொழியில வந்து கல்வெட்டெல்லாம் இருக்கு. தொழில்துறை வந்து இதை சுற்றுலாத்தலமா அறிவிச்சிருக்காங்க. இங்க நிறைய ஊர்ல இருந்தெல்லாம் வந்து மனோராவுக்கு வருவாங்க. இங்க வந்து 2 மாடி வரைக்கும் தான் அலோ பண்றாங்க. நாங்க குழந்தையா இருக்கும்போது மேல வரைக்கும் அலோ பண்ணாங்க. அங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா உட்ல தான் இருக்கும். நாங்க ஏறும்போது டக் 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 அப்படின்னு சத்தம் கேட்கும். அந்த எக்கோல எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். எங்களோட என்டர்டைன்மெண்ட் வந்து அங்க போனா அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறுறது மட்டும்தான். நல்லா ஜாலியா குச்சி குச்சி ஏறி ஏறி போவோம். அப்புறம் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. சென்னை லைட் ஹவுஸோட இந்த லைட் ஹவுஸ் ஹைட்டுங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து மனோரா வந்து 75 அடி சொன்னல, அதோட 2 மடங்கு உயரமா. இங்கேருந்து பார்த்தா, இந்த லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்தா 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தெரியுமாங்க. இது பயங்கர ஹைட்டு. நான் அந்த லைட் ஹவுஸ்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த காலத்தில் போர் சண்டையெல்லாம் அப்போது லேடிஸ் குழந்தைங்களாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து அந்த அரண்மனை இருக்குல்ல, அந்த வழியாக சுரங்கப்பாதை வழியாக மனோராவில் கொண்டு வந்து சேஃப்டியாக வச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதோட சுரங்கப்பாதை கதவு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் இங்கே நீங்கள் வந்து புயல் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம்லாம் பயங்கரமாக பாதிச்சுது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸில். ஆனால் அதுக்கப்புறம் இருக்க வேதாரண்யம், அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், காரங்குடா, சேதுபாசபத்திரம், கட்டுமாவடி, மீமிசல், தொண்டி இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல. இதுவும் கடல் பக்கத்தில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏன் இது பாதிக்கலை அப்படின்னு சொன்னால், இது பக்கத்தில் வந்து ஒரு அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலையாத்தி காடுகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, முத்துப்பேட்டை, தாமரைக்கோட்டை, மகிழங்கோட்டை, ராஜமடம் இதை சுற்றி ஒரே காடாக இருக்குது. இதை சதுப்புள்ள காடு அப்படின்னு சொல்லுவாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபாரஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஃபுல்லாக ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக அதே இருக்குது. அதனால் அவ்வளோவா புயல், சுனாமி ஏதாவது வந்ததுன்னா, பெரிய அலை வந்ததுன்னா எங்களை அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது. அதனால் புயலால் எங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு அவ்வளோ வந்ததே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் வச்சுட்டு கஜா புயல் நல்லா செஞ்சு வச்சிடுச்சு. அதுலேருந்து நாங்கள் மீண்டு வந்துட்டோம். இவ்வளோ புயல் சுனாமி வந்ததுக்கப்புறமும் இந்த மனோரா கோட்டை எப்படி கம்பீரமாக நிற்கிது பாருங்களேன். 300 வருஷத்துக்கும் பழமையானதுங்க. என்ன ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்களேன். வந்து அந்த அலையாத்தி காடுகள் இருக்கிறதுனால எங்களுக்கு அவ்வளோவா பீச் இல்லை. எல்லாமே ஒரே அந்த இலையெல்லாம் கொட்டுறதுனால ஒரு மாதிரி சேறு மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோ பீச் இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பீச் ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்கு மணல் மாதிரி. இங்கே சேதுபாசத்திரம், கட்டுமாவடி பக்கத்தில் ஒரு குட்டி குட்டி பீச் இப்போ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இங்கே வாங்க. இங்கே கடல்லலாம் அவ்வளோ அலையெல்லாம் இருக்காது. சென்னையிலலாம் அலை இருக்குல்ல, அது மாதிரி அலை இருக்காது. சின்ன சின்ன அலை தான் இருக்கும். நீங்கள் போட்டிங் கூட ஜாலியாக போகலாம். பெர்மிஷன் கேட்டு நீங்கள் போகலாம். இங்கே போட்டிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷெல்லாம் கிடைக்கும். லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் வந்து சென்னை லைட் ஹவுஸோட இங்கே ஹைட்டாக இருக்கும். இங்கேருந்து கடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நான் அந்த வீடியோவும் காட்டுறேன். காடு, அந்த பீச் கலரு, க்ரீன் கலர், ப்ளூ கலர் செம்ம அழகாக இருக்குங்க. நீங்கள் 1 டே ட்ரிப் பண்ணால் கண்டிப்பாக இதை பிளான் பண்ணுங்கள். அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த காலத்துலேயே நாங்கள் வந்து ஃபுட்டை பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா அங்கே சுற்றி குட்டி குட்டி ஹோட்டல் தான் இருக்கும். குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறவங்க கண்டிப்பாக வீட்லேருந்து ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே பட்டுக்கோட்டை பேராவணி பக்கத்தில் கொஞ்சம் நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்கே பிளான் பண்ணி இருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் காட்டுறேன். லைட் ஹவுஸ்லேருந்து எடுத்த வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூட இருக்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. பாய் பாய்.